தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وبالفرقان المجيد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين او كما قال عليه الصلاه والسلام அளவற்றாருளால் எண்ணுகிற அன்புடையும் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் கருணையின் தாயகம் காருண்ய வல்லலான நபிகள் கோமான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபீன்கள் வலிமார்கள் இமாம்கள் சுகதாக்கள் நாதாக்கள் உலமாக்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் நம் பெற்றோர்கள் நம் சந்ததியினர்கள் வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் ஹஜரத் மார்கள் உஸ்தாது பெருந்தகைகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலைத்து நீடிக்கட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சனது பெறும் ஆலிமாக்களுக்கு வாழ்த்து கூறுவதற்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான நிஸ்வான் மதரசா அஹமதில்லா ஜாமியா அஹமதில்லா நிஸ்வான் மதரசாவை இந்த கிராமத்தில் தொடங்கி மிக சிறப்பாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய நமது சகோதரர் அப்பாஸ் பாய் அவர்களுக்கு முதலாவதாக துஆ செய்த வண்ணமாக எனது வாழ்த்துரையை நான் துவங்குகிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கசீரா ஃபித்தாரைன். ஆமீன். கணியத்திற்குறித்தான இந்த அஹமதில்லா மதரசா நிஸ்வான் மதரசாவுடைய 8ஆம் ஆண்டு துவக்க விழா, 4ஆம் ஆண்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் சனது பெறக்கூடிய ஆலிமாக்கள், இந்த ஆலிமாக்கள் இன்றைய தினம் பட்டம் பெறும் இந்த ஆலிமாக்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இந்த கல்வி பாடசாலைக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ மனிதருள் புனிதராக மனிதருள் மாணிக்கமாக இவ்வையகம் போற்றும் முன்மாதிரியாக இச்சமூகத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக புறப்படுவதற்கு ஆயத்தமாகியுள்ளார்கள் இந்த ஆலிமாக்கள். ஆலிமாக்களே, சனது பட்டம் பெறும் ஆலிமாக்களே, உங்களுக்கு ஓரிரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பதிவு செய்துவிட்டு அமர்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆலிமாக்களே, நன்றாக ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மிக சிறப்பான கல்வியான இந்த மார்க்க கல்வியை கற்றுவிட்டீர்கள். இந்த இடத்தில் நாம் கல்வி கற்றுவிட்டோம் என்று உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எங்கெங்கெல்லாம் கர்வம் ஆணவம் தலைதூக்க ஆரம்பிக்கின்றதோ
அங்கெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் அல்லாஹ் சொன்ன ஒரு வாசகத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ மகா தூயவன், நீ மகா தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது. இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக நீதான் அனைத்தையும் அறிந்தவன், நுட்பமானவன் என்ற வாசகத்தை, என்ற திருவசனத்தை, திருமறையும் அருள்மறையாம் இந்த திருவாசகத்தை அனுதினமும் உங்களுடைய ஞாபகத்தில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் கர்வம் கூடி வந்து விடக்கூடாது. அதற்கடுத்ததாக, எங்கெல்லாம் உங்களுடைய உள்ளம் சஞ்சலப்படுகிறதோ, உங்கள் உள்ளம் கவலை அடைகிறதோ, இந்த உலகத்தின் நாமத்துகளை மற்றவர்களோடு பார்த்து ஒப்பிட்டு உங்களுடைய உள்ளம் புண்படுகிறதோ, ஆனா என்னோடுதான் கல்வி பயின்றால் எனது சகோதரி, ஆனால் இவ்வுலக ரீதியாக அவள் செல்வந்தராக இருக்கிறார், அல்லது செல்வ செழிப்பிலே வளர்ந்த ஒரு ஆண்மகனை திருமணம் முடித்து அவர் படோடமாக ஆடம்பரமாக வாழ்கிறாள் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுமையானால், அங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் மேன்மையை நாடுகிறானோ, உயர்வை நாடுகிறானோ, சிறப்பை நாடுகிறானோ, அவர்களுக்கு யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே தீன் விளக்கத்தை அல்லாஹ் தருகிறான், மார்க்க கல்வியை உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா உங்கள் மீது நன்மையை நாடி இப்பேற்பட்ட சிறப்பை வழங்கி இருக்கிறான் என்பதை மறவாமல் உங்கள் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதே போன்று மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய அணுகுமுறைகளை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கல்வி கற்றுவிட்டோம் என்கிற ஆணவத்தோடும் எந்த இடத்திலும் உங்களுடைய உள்ளத்தில் கர்வம் வந்துவிடக்கூடாது. அந்த இடத்தில் மக்களோடு உங்களுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அனிஹதீஜ இலைஹி நஃபஅம், கல்வியாளர்களிடத்தில் யாராவது மார்க்க விஷயமாக தேவையானால் அவருக்கு அந்த ஆலிமோ அல்லது ஆலிமாவோ பயனளிப்பார். ஆனால் அதே சமயத்தில் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களுடைய கல்வியின் பக்கம் யாராவது வரவில்லை என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், வைனிஸ் துகுனிய அன்ஹும், உங்களை விட்டும் அவர்கள் புறக்கணித்தால், அகுனா நஃப்ஸஹு, அவர்களை விட்டும் நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுடைய அணுகுமுறைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த சமூகத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு விட்டுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் இந்த பயணப்பாதை முன் பாதையாக இருக்கலாம், அல்லது மலர் மத்தையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்கள், துணிந்து எதிர்கொள்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கிறான் இன்னல்லாஹ மஅனா என்கிற வாசகத்தையும் மறவாமல் நீங்கள் சமூகத்திற்கு செயலாற்றுங்கள். அல்லாஹ் உங்களின் பக்கம் வெற்றியை தருவான் என்கிற நறு வார்த்தையை கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.